ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ் நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம ஏப்ரல் 2021 பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக நாம் ஒவ்வொரு எண்களை பற்றி பேசும்பொழுதும் சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 பற்றி சொன்னோன்னா அது கூடவே சேர்த்து அதற்குரிய ராசி கட்டங்களில் அவங்க எந்த அம்சத்தில் வருவாங்க. இப்போ சூரியன்னாலே வந்து அதற்குரிய ராசியாக சிம்ம ராசி வரும், அதற்குரிய அம்சத்தையும் சேர்த்து சொல்வதாக இருக்க. இது மாதிரி ஒவ்வொரு எண்ணிற்குமே பிரத்யேகமாக எண்கணித ரீதியாகவும் உங்களுடைய ராசியின் அடிப்படையிலையுமே நீங்கள் இதை வந்து கம்பைன் பண்ணி பார்த்துக்கக்கூடிய வகையில் இந்த பலன்கள் நான் சொல்வதாக இருக்க, அதனால் கவனமாக கேட்டுட்டு வாங்க. புதனுக்குரிய 5, 14, 23 தேதிகளில் பிறந்த உங்களுக்கும், அதே போல புதனின் ராசி கட்டங்களாக இருக்கக்கூடிய மிதுனம் மற்றும் கன்னிராசி அன்பர்களுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஏப்ரல் 2021 பலன்கள் பொருந்தும். இந்த தேதிகளில் பிறந்தவர்களாகட்டும் இந்த ராசி அமைப்பில் இருப்பவர்களாகட்டும் உங்களுக்கு இந்த ஏப்ரல் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 2021 ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அனுகூலமான மாதமாகவே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப அனுகூலங்கள் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில முடிவுகளை மட்டும் நீங்கள் தள்ளி போட வேண்டியது இருக்கும். நன்மைகள்ங்கிறது தானாகவே உங்களை தேடி வந்து நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இது இருக்க போகுது. ஆனால் நீங்கள் வந்து பெரிய பொருளாதார முதலீட்டிலேயோ அல்லது ஒரு வேற ஏதாச்சும் ஒரு சேமிப்புன்னு சொல்லிட்டு போய் எதுலேயாச்சும் பணம் அதிகமாக முதலீடு செய்வதையோ தவிர்க்கணும். அது வந்து உங்களை லாக் பண்ணி விட்டுரும். அதனால் நல்லவை அப்படிங்கிறது நல்லதாகவே உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. கெடுதல்கள்ங்கிறது சிறிதளவாச்சும் உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு போகும். அதனால் கொஞ்சம் நிதானித்து செயல்படணும். இந்த மாதத்தில் உங்களுக்கு முக்கியமான ஒரு ஏதாச்சும் ஒரு ஜாப் ஆர்டர் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் முயற்சி பண்ணாமலே அது உங்களை தேடி வந்து கிடைக்கும். ஒரு ஜாப் சேஞ்சுக்காக நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார், ஆனால் எனக்கு அது கிடைக்கவே இல்லை, ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதம் அது உங்களுக்கு அந்த ஆர்டர் வரும். நீங்களும் போய் நல்லபடியாக அந்த ஜாப்பில் சேரலாம். ஆனால் இப்போ தான் நான் முயற்சியே துவங்க போகிறேன், ஏப்ரல் மாதம் தான் நான் முயற்சியே துவங்க போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு நான் வேண்டாம்னு சொல்லுவேன். இருக்கக்கூடிய ஜாபை விட்டுட்டு அதில் போய் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதுவும் சரியாக செட் ஆகாமல் மாட்டிக்குவீங்க. அது மட்டும் செய்திடாதீங்க. ஏற்கனவே முயற்சி பண்ணி அது கன்யூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அது நல்லபடியாக நடந்து முடியும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் வந்து இப்போ தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேஸை நோக்கி நீங்கள் போயிட்டு இருந்திருப்பீங்க. விட்டதை பிடிக்கிறதுக்கான ஆர்வத்தோடு ஓடிக்கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு நல்லதுங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கும், அது இந்த மாதத்திலும் கண்டினியூ ஆகும். ஆனால் புதுசாக இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறேன், இன்னொரு ஒரு பெரிய பில்டிங்க்கு மாத்திரேன், அது போன்ற எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்துடாதீங்க. அது அகலக்கால் வைக்கும் ஒரு விதத்தில் போய் மாட்டி விட்டுரும் உங்களை. ஏன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் மறுபடியும் லாக்டவுன் மாதிரியான விஷயங்கள் அறிவிப்பு வந்துச்சுன்னா நீங்கள் சிரமத்துக்கு உள்ளாயிடுவீங்க. நல்ல நிதானித்தே முடிவு பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிரத்யேக தேதிகளை பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி மகளிருக்கும் மாணவர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். மகளிரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இவ்வளோ நாள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும், மன மகிழ்ச்சி அடைவார்கள். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த குழப்பமும் கிடையாது. அதே தன்மையில் அவங்க வந்து பாடத்தில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வந்தாங்கனாலே போதுமானது. அரசியல் வாழ்வில் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அனுகூலமான மாதம்தான். உங்களுடைய ஆதரவுங்கிறது பொதுமக்களிடையே பெருகவே செய்யும். அது ஒரு நல்ல ஒரு மாதமாகவே இது இருக்க போகுது. பிரத்யேகமாக ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய வகையில் அமையப்போகுது இந்த ஏப்ரல் 2021 பொறுத்த வரைக்கும். அது என்னென்ன தேதிகள்னு பார்க்கும்பொழுது, முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1 தேதி உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுவதற்கும் பண வருவாய் பெறுவதற்கும் ஒரு ஏற்ற நாளாக அது அமையும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி அந்த தேதியில் ஆனால் நீங்கள் வந்து தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக அது இருக்கும். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி அதே போல் 16ஆம் தேதி இந்த 2 தேதிகளையும் நோட் பண்ணிக்கோங்க. 14ங்கிறது உங்களுக்கு நன்மையை செய்து தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். முக்கியமாக வந்து ஏதாச்சும் வெளியில் கொடுத்து வச்சுருந்த தொகை வராமல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சென்று வசூல் செய்யக்கூடிய, உங்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக அது அமையும். 16ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க முழுக்க வந்து தெய்வ வழிபாட்டிற்கான மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு செயல்பாடுகளை கம்மியாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையும். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு 22 25 இந்த இரண்டு தேதிகளும் உங்களுக்கு அனுகூலமிக்கதாகவே இருக்க போகுது. அன்றைக்கு நீங்க வந்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பது, வரக்கூடிய மாதங்களில் என்ன செய்யலாங்கிறது திட்டமிடுதல்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த விடையாக அந்த நாட்கள் அமையும். 30ஆம் தேதி குடும்பத்தோட கோயிலுக்கு சென்று வரலாம், அல்லது விடுபட்ட தெய்வ வழிபாட்டை பரிகாரங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமையும். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே தேதியின் அடிப்படையில் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருந்திருக்கேன். உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டி என்னன்னு ஒரு எண் சம்மந்தப்படும், உங்களுடைய பெயர் என்னன்னு ஒரு எண் சம்மந்தப்படும். இந்த இரண்டு எண்களுக்குமே பிரத்யேகமாக நான் உங்களுக்கு பலன்கள் பார்த்து ஒரு சில குறிப்புகள் அனுப்புறதா இருக்கேன். ஆனால் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயர் இனிஷியலோட முழு பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணியிருக்க அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளை நான் பதிவு பண்ணி நான் அனுப்புவேன். ஏன்னா அதையும் நீங்கள் கேட்டு செயல்படுத்தும் பொழுது தான் வாழ்க்கையில் இந்த ஏப்ரல் மாதம் மட்டும் கிடையாது, எல்லா மாதங்கள்லையும் உங்களுக்கான நல்லது அப்படிங்கிறது நடக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த மாதம் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே 5ஆம் எண்காரர்களுக்கும் சரி, அதாவது 5, 14, 23, அதே போல் ராசி அம்சத்தில் சொன்ன இல்லையா மிதுனம், அப்புறம் வந்து கன்னி, இவங்களுக்குமே சரி இந்த வாழ்நாள் முழுக்க இவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அதிர்ஷ்ட தேதி அம்சம் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 5, 14, 23 புதனுக்குரிய இந்த தேதிகளில் உங்களுக்கு இயற்கையாகவே ஆர்கானிக் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம் அதை நம்ம. உங்களுடைய முயற்சிகள் கம்மியாக இருந்தாலும் அதற்குரிய வெற்றி வாய்ப்புகள்ங்கிறது அதிகப்படுத்தி தரக்கூடிய ஆற்றல்ங்கிறது இந்த தேதிகளுக்கு இயற்கையாகவே உருவாகக்கூடிய நாளாக இது அமையும். அதே போல் நிறங்களை பொறுத்த வரைக்கும் காஃபி ப்ரௌன், காஃபி கட்டை கலர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரௌன் கலரை நிறைய நீங்கள் வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே போல் அந்த ஒரு மெட்டாலிக் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த இப்போ வருது இல்லையா அந்த கோல்டன் மெட்டாலிக் கலர்ஸ், அது போன்ற ஒரு நல்ல ஒரு கிளிட்டரிங்கான கலர்ஸ் நீங்கள் நிறையா யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். இது நிறங்கள் ஆடைகளாகவும், இந்த நிறமுள்ள ஆடைகளாகவும் நீங்கள் வந்து உடுத்திக்கலாம். இதை நீங்கள் வந்து பொருட்களாகவும் நீங்கள் வாங்கி கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும். அது எப்படி நிறங்களால் ஒரு நன்மையை கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ உலகமே அதை ஒத்துக்குச்சு. இன்றைக்கி வந்து கலர் தெரப்பின்னு ஒரு விஷயம் செய்கிறாங்க. சைக்காலஜிக்கலாக ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தக்கூடிய நிறங்களை வந்து அதிகமாக பயன்படுத்த வைக்கும் பொழுது அவங்க மனது அமைதிப்பட்டு அதன் மூலமாக ஆரோக்கியங்கிறது அதிகமாகுது. அதுதான் கலர் தெரப்பி. அதையே இங்கே நம்ம வந்து எண்களை வைத்தும் உங்களுடைய ராசியை வைத்தும் நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் நிறங்களையும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது வாழ்க்கையில் எல்லா காலகட்டங்களையும், இந்த மாதம் மட்டும் இல்லாமல் எல்லா காலகட்டங்களையும் நீங்கள் வந்து சக்ஸஸ்ங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கான பெரிய ப்ளஸ் என்ன தெரியுங்களா, இந்த மாதம்ங்கிறது மட்டுமில்லை எல்லா மாத காலகட்டங்களையும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சுறுசுறுப்புக்கு ஏற்ற ஒரு சரியான திட்டமிடுதல்களை மட்டும் வச்சுக்கணும். இப்போ வந்து யாருக்கு வந்து நிதானம் தேவைன்னு சொல்லுவேன்னா, அவசரப்பட்டு ஒரு காரியத்தை எடுத்துட்டு ஏன்டா எடுத்தோம் அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு தான் நிதானம் தேவைன்னு சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து ஒரு லட்சியத்தை நோக்கியதாக இருக்கும். ஆனால் அந்த செயல்பாடுகளுக்குரிய அந்த ஒரு இலக்கு எந்த திசையில் போய் அந்த இலக்கை அடையணுங்கிறத மட்டும் திட்டமிட்டுக்கோங்க நீங்கள். மற்றபடி வந்து உங்களுக்கு பிடித்த விஷயங்களை தான் நீங்கள் வாழ்க்கையில் செய்வீங்க எப்போதுமே சரி. உங்களுடைய மனதிற்கு பிடித்த விஷயத்த தான் நீங்கள் செய்வீங்க, முன்னெடுப்பீங்க. எவ்வளோ புதுமையான விஷயமா இருந்தாலும் அதை கத்திக்கொள்ளக்கூடிய, கிரகித்து கொள்ளக்கூடிய மன ஆற்றலையும், அந்த கிராஸ்பிங் பவர்னு சொல்லுவோம் கற்பூர புத்தி, அதையுமே இறைவன் உங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த ஒரு லட்சிய பாதையை மட்டும் கரெக்டாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த டைரக்ஷனில் போய் நம்மளுடைய இலக்கை நம்ம அடையணுங்கிறத மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செய்யும் பொழுது உங்களுடைய வேகத்திற்கேற்ற ஒரு ரிசல்ட்டுங்கிறதும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கான பிரத்யேக குறிப்பு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதியை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. 3 நாள் கால அவகாசம் கொடுங்க, அதுக்குள்ளார உங்களுக்கான ஆன்சர் அனுப்பிச்சி விட்ருவேன். நன்றி.